நம் முன்னோர்கள் வாழைப்பழத்தை முக்கனிகளில் ஒன்றாக வகைப்படுத்தியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. விலை மலிந்த ஓர் வாழைப்பழத்தில் விலை மதிப்பற்ற பல வைட்டமின்களும் தாது பொருட்களும் அடங்கியிருக்கின்றன. ஆனால் பலரும் வாழைப்பழத்தை ஓர் கழிவறை சமாச்சாரமாக நினைக்கின்றார்கள். அதாவது மலச்சிக்கல் வந்தால் மட்டுமே வாழைப்பழத்தை சாப்பிடுகின்றனர். வாழைப்பழம் சாப்பிட்டால் மலம் புலம் பெயர்ந்து வழுக்கிக் கொண்டு வெளியில் வந்து விழும் என்பது பலரது எண்ணமாக இருக்கின்றது. இது உண்மைதான் என்றாலும் கூட வாழைப்பழங்கள் அதற்கு மட்டுமே பயன்படுவதில்லை, இன்னும் ஏராளமான பண்புகளையும் கொண்டிருக்கின்றன. வாழைப்பழத்தை விரும்பாதோர் அது கொண்டிருக்கும் நன்மைகளை பற்றிய உண்மைகளை அறிந்திருப்பதில்லை. அவ்வாறான 10 உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். லோயரிங் பிளட் பிரஷர். ஓர் சராசரி அளவுடைய வாழைப்பழம் சுமார் 350 முதல் 450 மில்லிகிராம் அளவிலான பொட்டாசியம் சத்தை கொண்டிருக்கின்றது. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவதோடு உடலில் சேரும் உப்பின் அளவை சமநிலைப்படுத்தி சிறுநீரகங்கள் சீராக இயங்கவும் உதவுகிறது. ஓர் ஆய்வு தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் குறைகிறது எனவும், மற்றொரு ஆய்வு தினமும் 2 வாழைப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் சுமார் 10% வரை குறைவதாகவும் தெரிவித்துள்ளது. ரெடியூசிங் எக்ஸஸ் வெயிட். வாழைப்பழத்தில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது, சாப்பிட்டதுமே பசியை மட்டுப்படுத்தி விடுகிறது. மேலும் வாழைப்பழங்கள் ஒருவித மாவு சத்தையும் கொண்டிருக்கின்றமையால் பசி உணர்வை குறைத்து உடல் எடை அதிகமாகாமல் தடுக்கிறது. மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கவும் உடலுக்கு இன்சுலினை உணரும் திறனை அதிகரிக்கவும் செய்கிறது. நமது உடலின் செல்களுக்கு இன்சுலினை உணரும் திறன் இல்லாவிட்டால் அவற்றால் குளுக்கோஸை உறிஞ்ச முடியாது. இதன் விளைவாக கணையும் அதனை பெரிய அளவில் உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. இதனால் நீரிழிவு நோய் சீக்கிரம் வந்துவிடும். ஆக வாழைப்பழங்களை சாப்பிடுவதால் பசி உணர்வு குறைகிறது. இதனால் அதிக கலோரிகளை கொண்ட பிற உணவுகளை மிதமிஞ்சிய அளவில் உட்கொள்வது தவிர்க்கப்படுவதால் உடல் எடை அதிகமாகாமல் தடுக்கிறது. ரெடியூசிங் தி ரிஸ்க் ஆஃப் அனிமியா. அனீமியா எனப்படும் இரத்த சோகை நோய் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போதும் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறையும் போதும் ஏற்படுகிறது. இரத்த சோகையினால் உடல் வெளிரி போதல், மூச்சு விடுதலில் சிரமம், சோர்வு போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும். வாழைப்பழம் சாப்பிடுவதால் அதில் நிறைந்துள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை தூண்டிவிடுகிறது. மேலும் வாழைப்பழத்தில் இருக்கும் விட்டமின் B6 இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்தி இரத்த சோகை நோயாளிகள் நோயிலிருந்து மீள உதவுகிறது. இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன். வாழைப்பழங்கள் எளிதாக ஜீரணமாக கூடியவை மற்றும் இறைப்பை குடல் குழாயில் எரிச்சலை ஏற்படுத்தாதவை. ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் என சொல்லப்படுகிற ஜீரணமாகாத மாவுச்சத்து பெருங்குடலை அடைந்து அங்கிருக்கும் நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஊட்டச்சத்து பொருளாகவும் செயல்படுகிறது. இறைப்பை அழற்சி மற்றும் நெஞ்சரிச்சல் உள்ளவர்கள் வாழைப்பழம் சாப்பிடுவதால் நிவாரணம் பெறலாம். மேலும் வயிற்றுப்போக்கால் உடல் இழக்கும் தாதுக்களை வாழைப்பழங்களை சாப்பிடுவதன் மூலம் திரும்ப பெறலாம். ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். வாழைப்பழங்கள் நமது மனநிலையை மேம்படுத்தவும் உதவுகின்றன. வாழைப்பழத்தில் டிரைப்டோஃபான் எனப்படும் அமினோ அமிலம் இருக்கின்றது. இந்த டிரைப்டோஃபான் மனதை மகிழ்வாக வைக்க உதவும் செரட்டனின் எனும் ஹார்மோன் சுரக்க உதவி செய்கிறது. மேலும் ஓர் சராசரி அளவுடைய வாழைப்பழம் சுமார் 27 மில்லிகிராம் அளவிலான மெக்னீசியம் எனும் தாது பொருளை கொண்டிருக்கிறது. இந்த தாது பொருளானது மகிழ்வான மனநிலைக்கும் ஆரோக்கியமான தூக்கத்திற்கும் பொறுப்பு வகிக்கிறது. கண்டெய்ன்ஸ் இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ். வாழைப்பழத்தில் வைட்டமின் B6 நிறைந்துள்ளது. சராசரி அளவுடைய ஓர் வாழைப்பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் B6 சுமார் 20% இருக்கின்றது. இது உடலில் ஆரோக்கியமான செல்கள் உருவாக்கத்திற்கு தேவையான இன்சுலின், ஹீமோக்ளோபின் மற்றும் அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. மேலும் 100 கிராம் எடையுடைய ஓர் வாழைப்பழத்தில் 8.7 மில்லிகிராம் அளவிலான விட்டமின் C இருக்கின்றது. ப்ரிவெண்டிங் கிராம்ஸ். உடலில் நிலவும் தாதுக்கள் பற்றாக்குறையே கணுக்கால் தசைப்பிடிப்புகளின் முக்கிய காரணியாக இருக்கின்றது. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் தசைப்பிடிப்புகளில் இருந்து விடுதலை பெறலாம். இந்த பொட்டாசியமும் மெக்னீசியமும் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ளது என்பதால்தான் தடகள விளையாட்டு வீரர்கள் தங்கள் உணவில் கட்டாயமாக வாழைப்பழத்தை சேர்த்துக் கொள்கின்றனர். கிளியரிங் பிளட் வெசல்ஸ். பெரும்பாலான இதய நோய்களுக்கு இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதே காரணமாகிறது.
கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும் போது இதய தமனிகளிலும் இரத்த குழாய்களிலும் கொழுப்பு படிவுகள் உருவாகி அத்தரோஸ்க்ளோரோசிஸ் எனப்படும் தமனி தடிப்பு நோய் ஏற்படுகிறது. வாழைப்பழத்தில் ஃபைட்டோஸ்டெரால்ஸ் எனும் பொருள் இருக்கின்றது. இது இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. ஆக தினமும் 2 வாழைப்பழங்கள் சாப்பிட்டு வருவோருக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. பிரிவெண்டிங் கிட்னி டிசீஸ். போதுமான அளவு பொட்டாசியம் தாது பொருளை கொண்டிருக்கும் உணவுகள் சிறுநீரகத்தில் கல் உருவாகாமல் தடுக்கின்றன. ஓர் ஆய்வு தினந்தோறும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் சுமார் 40% சிறுநீரக கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கப்படுவதாக தெரிவிக்கின்றது. கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்துள்ள வாழைப்பழங்கள் உடலுக்கு ஆற்றலை அளிக்கும் ஆதாரமாக விளங்குகின்றன. உடலானது அதன் ஆற்றலை இழந்து விடும்போது அதனை மீண்டும் விரைவாக நிரப்ப வாழைப்பழங்கள் உதவுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.